ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜயாஸ் கிச்சனில் நம்ம டொமேட்டோ பஜ்ஜி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, வெங்காயம், தக்காளி, சில்லி பவுடர், சால்ட்டு, ஆயில், கறி லீவ்ஸ், கொரியண்டர் லீவ்ஸ். இந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் அதே மாதிரி சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி குக்கரில் வந்துட்டு தாளித்து விடுவோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு தாளித்து விடுவோம். தாளித்து விட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கூடவே கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் போட்டுக்கோங்க. கொத்தமல்லியெல்லாம் போட்டுட்டு விசில் விடுங்க. விசில் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பஜ்ஜி வந்து இந்த மாதிரி கிடைக்கும். அதை வந்து நீங்கள் தனியாக தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் இது கடைஞ்சி ஒரு கடை கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடைஞ்சதுக்கப்புறம் நல்லா மேஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து இட்லி தோசை கூட நல்லா ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. நான் வந்து இட்லி கூட தான் இன்றைக்கி சாப்பிட்றேன். செமையாக இருந்துச்சுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.